முதல் மாடிக்கு மேல் வடமேற்கு மூலையில் சந்திரவிலாசம் அரண்மனை எனப்படும் மற்றொரு அமைப்பு உள்ளது. பௌர்ணமி நாட்களில் அங்கிருந்து இரவு முழுவதும் சந்திரனை பார்க்கலாம். உப்பிரிக்கா மாளிகா ஒரு அற்புதமான பல அடுக்கு அமைப்பு. அதன் மேல் தளத்தில் ஒரு நித்திய ஒளிரும் எண்ணெய் விளக்கு உள்ளது. பழைய மகாராஜாவின் கருவூலம் அதன் அடித்தளத்தில் உள்ளது. அதன் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பூட்டு நவீன பொறியாளர்களுக்கு ஒரு பெரிய புதிராக உள்ளது. இரண்டு பெரிய தொங்கும் கற்களிலிருந்து ஆற்றலை பயன்படுத்தி இயங்கும் கடிகார கோபுரம் உள்ளது. இந்திரவிலாசம் அரண்மனையின் ஓரத்தில் உள்ள குளத்தில் கட்டப்பட்டிருக்கும் அரண்மனை பெண்கள் குளிக்கும் குளம் மற்றவருடைய பார்வையில் இருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டிருப்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தெற்கு அரண்மனை தெற்கே கொட்டாரம் என்று அழைக்கப்படும் ஒரு அவுட் ஹவுஸ் பழங்காலத்தில் மூலிகை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றும் கூட அரண்மனைக்குள் இருக்கும் சரஸ்வதி அம்மன் கோவிலின் சரஸ்வதி தேவியின் திருவுருவம் நவராத்திரி பூஜைக்காக திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. மணி மாளிகை. மந்திரசாலையை கடந்து படிகளால் கீழே இறங்கினால் வருவது மணிமாளிகை. கிராமத்தவர் ஒருவரால் வடிவமைக்கப்பட்ட மணிக்கூண்டுடனான கோபுரத்தை இந்த மாளிகையில் காணலாம். இந்த மணிக்கூண்டு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னர் வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இம்மணிக்கூண்டின் பின்னணியில் இருக்கும் தத்துவம் வியக்கத்தக்கது. மணிக்கொரு தடவை ஓசை எழுப்பும் இந்த மணிக்கூண்டின் மணியோசையை 3 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்திற்குள் இருக்கும் அனைவராலும் கேட்க முடியும். இப்போது இந்த அரண்மனையின் பாதுகாப்பு அமைப்பு பற்றி பார்க்கலாம். பத்மநாபபுரம் அரண்மனையின் வாசல்களும் பாதைகளும் மிகவும் ஒடுக்கமானவை. அவற்றினுடைய செல்கையில் ஒருவர் பின் ஒருவராகவே செல்ல முடியும். பல உள்நாட்டு வெளிநாட்டு கிளர்ச்சிகளின் அச்சுறுத்தல்கள் காணப்பட்டன என்று வரலாறு கூறுவதால் கிளர்ச்சியாளர்களை சுலபமாக எதிர்கொள்ளும் வழிமுறைதான் இந்த ஒடுக்கமான வடிவமைப்போ எனவும் எண்ண தோன்றுகிறது. பிரதான கட்டிட தொகுதியில் காணப்படும் சுரங்கப்பாதைக்கான வழியும் கூட அதனையே பறைசாற்றுகிறது. வெளியிலிருந்து அரண்மனை ஜன்னல்களூடாக பார்த்தால் உள்ளே நடப்பது எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளிருந்து பார்த்தால் வெளிவீதியில் நடப்பவற்றை நன்கு அவதானிக்கலாம். அத்தகைய விதமாக ஜன்னல்கள் யாவும் மர சலாகைகளால் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தப்புற பெண்கள் வெளியாரின் பார்வையில் இருந்து ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதற்கும் இந்த கட்டமைப்பு சான்றாக அமைகிறது. ஏறத்தாழ 400 வருடங்கள் பழமையான இந்த அரண்மனையில் இன்றும் கூட மின் விளக்குகளை காண முடியாது. இயற்கை ஒளி முதலாகிய சூரியனின் ஒளியே போதிய அளவு வெளிச்சத்தை வழங்குகிறது. ஆகையால் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரையே அரண்மனை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை மற்றும் தேசிய விடுமுறை நாட்கள் தவிர அனைத்து நாட்களிலும் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இந்த அரண்மனை பார்வைக்காக திறந்து வைக்கப்படும். அழகிய சுவரோவியங்கள், மர வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்கள் கொண்ட இந்த அரண்மனை ஒரு கேரள கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாகும். எத்திர சூடானெங்கிலும் அது ஆ கொட்டாரத்தின் உள்ளில் അറിയില്ല. ചൂടാണെങ്കിലും നാച്ചുറൽ സർക്കുലേഷൻ ഓഫ് എയർ അവിടെ കാണാറുണ്ട്. കൊട്ടാരത്തിൻ്റെ ആ തറ എത്രയോ പേര് ശ്രമിച്ചിട്ടും ഇന്നും അതുപോലൊന്നും ഉണ്ടാക്കാൻ സാധിച്ചിട്ടില്ല എന്നുള്ളത് ഒരു വാസ്തവമാണ്. എങ്കിലും കരി, മുട്ടയോട് ഇതെല്ലാം കൂടെ ചേർത്താണ് ഉണ്ടാക്കിയതെന്ന് പറയുന്നത്. എങ്കിലും ഈ തിയറിയെല്ലാം വെച്ചിട്ട് തിരുവനന്തപുരത്ത് കോട്ടയ്ക്കകത്ത് കൊട്ടാരത്തിൽ കുറച്ച് പണി ചെയ്യാൻ വേണ്ടി ശ്രമിച്ചു നോക്കിയിട്ടും അത് വിജയകരമായിട്ട് പരിണമിച്ചില്ല എന്നുള്ളത് വാസ്തവമാണ്. എല്ലാവരും ഒരിക്കലെങ്കിലും ഇവിടെ വന്ന് ഇതിൻ്റെ ഭംഗിയും ഇവിടുത്തെ വിശേഷങ്ങളും അറിഞ്ഞിരിക്കേണ്ടതാണ്. ഒരു കാലത്ത് സമ്പത്തിൻ്റെയും സമൃദ്ധിയുടെയും പരിഹാരമായിരുന്ന നാഞ്ചൽ നാടിൻ്റെ ഈ മണ്ണിൽ നിന്നും ഏവർക്കും സന്തോഷത്തിൻ്റെയും സമൃദ്ധിയുടെയും ആശംസകൾ.